Hello friends, thanks for clicking this video. In the video, let's talk about a kutty story about from zero to hero. That's what we're going to talk about. I'm Magesh. In the video, kutty story category video. Okay, let's talk about it. 18th century, there is a very good person in the handloom. There is a very good person இன்னொரு பெண்மணிக்கும் பிறக்கிறார் ஒரு பை பர்சன். அந்த பையன் பிறக்கிறோம். அந்த பையன் பிறந்த நேரத்துல இருந்து அவங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சாப்பாட்டுக்கே ப்ராப்ளமா இருக்கிற சூழ்நிலையில தான் இந்த பையன் பிறக்கிறான். இந்த பையன் வளர 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 அவனுக்கு அவங்களுக்கான கஷ்டங்கள் அதிகமாயிட்டே வருது, கடனும் அதிகமாயிட்டே வருது. ரொம்ப கடன் மூழ்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு நாள் கடன் வாங்கவும் முடியாம உணவே இல்லாம இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த எண்ட் ஆஃப் த டே அட்லீஸ்ட் யாராவது கடன் கொடுப்பாங்க, ஒரு பணம் கிடைக்கும், அட்லீஸ்ட் ஒரு பிரெட்டாவது வாங்கி மூணு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆனா அன்னைக்கு அந்த பிரெட்டும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல, அந்த பர்சனுக்கு சாப்பாடே கிடைக்கல. அன்னைக்கு ஈவினிங் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. அவங்க அப்பா வந்து அழுகிறாரு, இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கூட கொஞ்சம் கூட அட்லீஸ்ட் ஒரு பிரெட்டு கூட நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டோமே, அந்த அளவுக்கு ஒண்ணுமே நமக்கு வருமானம் இல்லாம போகுது போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. அந்த சுச்சுவேஷன்ல அந்த பையன் சொல்றாரு அவங்க அப்பா கிட்ட, அப்பா இது மட்டும்தான் கடைசி, இன்று மட்டும்தான் கடைசி, இதுக்கு மேல இந்த நிலைமை வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்த நாள் அடுத்ததுல இருந்து அவரும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல கொஞ்சமா படிக்கிறான் அந்த பையன், கொஞ்சம் தான் படிக்கிறான், ஃப்ரீ ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அவனால அதுக்கு மேல படிக்கவும் முடியல அந்த குடும்ப சூழ்நிலையில. 12 வயசு ஆகும்போது, அந்த பையனுக்கு ஒரு 12 வயசு ஆகும்போது, அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கிற தங்கி இருக்க வீடு எல்லாமே ஏலத்துக்கு வந்திருந்தது. அவங்க அப்பா வச்சிருக்க ஹேண்ட்லூம், அப்போ பவர் லூம் எல்லாம் ஒரு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதுனால ஹேண்ட்லூம் எல்லாமே ஏலத்துக்கு வந்துருது. பிகாஸ் அதிகமா கடன் வாங்கி வச்சுட்டாங்க. கடன் வாங்கிதான் உழைப்பு ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு வட்டி கட்டு அது முடியாமையே அவங்களால அவங்க சொந்தமா சாப்பிட கூட முடியாம இருந்தாங்க. அந்த பையனுக்கு 12 வயசு இருக்கும்போது அதெல்லாம் வித்துட்டு சரி ஓகே வெளியில போயிடலாம் அப்படின்ட்டு யூகேல நடந்த விஷயம்தான் இது. யூகேல இருந்து யூஎஸ்க்கு டிராவல் பண்ணாங்க. அந்த டிராவலுக்கு அவரோட கசின் கிட்ட அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு தான் போறாங்க. ஏன்னா அப்போ வரைக்கும் இருந்த கடனை அடைக்கிறதுக்கு அந்த ஏலத்துல விட்ட வீடு அதை விட்டுட்டு வீடு இடம் எல்லாம் விட்டுட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு போறாங்க. அமெரிக்கா போயிட்டு அங்க வந்து திரும்ப அதே ஹேண்ட்லூம் விஷயத்திலே அவங்க அப்பா ஆரம்பிக்கிறாரு, ஜாப் ஆரம்பிக்கிறாரு, அதுவும் ஃபெயிலியர் ஆகுது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் அப்பாவும் பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் காட்டன் மில்ல ஜாயின் பண்றாங்க. காட்டன் மில்ல ஜாயின் பண்ணி வேலை செய்யறாங்க, எதுக்கு குடும்பத்தை ரன் பண்றதுக்காக. அந்த சமயத்துலதான் இவருக்கு டெலகிராப்ல ஒரு வேலை கிடைச்சது, டெலகிராப் வீட்டுல கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வேலை கிடைச்சது. அந்த வேலையை ரொம்ப சுட்டியா செஞ்சாரு. அதாவது இவர் வந்து அந்த 12 வயசுல இங்க காடு இங்கிருந்த வீடு ஹேண்ட்லூம் அதை எல்லாம் வித்துட்டு போகும்போது ஒரு விஷயம் சொன்னாரு அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் சொல்றேன் நம்ம ரொம்ப ரிச்சா ரொம்ப எல்லாமே நமக்கு இல்லாதது எதுவுமே இல்லைன்ற நிலைமைக்கு நான் முன்னேறுவோம், நான் முன்னேறி உங்களுக்கு அதெல்லாம் பண்றேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட போல்டா சொல்றாரு. சாப்பாடு இல்லாதப்பையும் அவங்க அப்பாவை மோட்டிவேட் பண்ணது அந்த பையன் தான். அந்த பையன் என்ன பண்றான்னா திரும்ப அங்க போயிட்டு அங்க டெலகிராப் கம்பெனில வேலைக்கு செய்றாரு. அங்க சூப்பரா ரொம்ப அருமையான வேலையை செய்யறாரு. அதாவது வேலைக்கு அடுத்த நாள் ஜாயின் பண்றதுக்கு முத நாளே வீட்டுல இந்த ஸ்ட்ரீட்ல என்னென்ன வீடு இங்க இங்க இருக்கு, இந்த கம்பெனி இங்க இருக்கு, இந்த இடத்துல இது இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி கிளியரா வச்சுக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு கொடுக்கப்படுற ஒர்க்கு மத்தவங்க எல்லாம் செய்யறதை விட 3 மடங்கு முன்னாடியே செஞ்சாரு. இந்த மாதிரி ரொம்ப பேர் வாங்கிட்டு இருந்தாரு. ரொம்ப எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அந்த டைம்ல அவங்களுக்கு பிசிக்கல் ப்ராப்ளமும் இருக்கு அவங்க அம்மாவுக்கு. ஸோ இதுவும் பார்த்துக்கிட்டே அவங்க அப்பாவும் பையனும் ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி கடினமா உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. உழைக்கும் போது அப்பதான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாரு. டெலகிராஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னை இன்வால்வ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணாரு. அந்த விஷயத்துல சக்சஸ் ஆகி அவங்க அந்த கம்பெனி ஓனர் அந்த டெலகிராஃபோட ஓனர் வந்து தனக்கு வந்து அதிகமா அமௌண்ட் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டராகவும் அவங்க இதுல வந்து ரிப்போர்ட்டரா அடுத்த பொசிஷனுக்கு முன்னேற்றி விட்டாங்க. அந்த இடத்துல இருந்து அப்புறம் ரயில் ரோடுக்கு ஜாபுக்கு போறாரு, ரயில் ரோட் ஜாபுக்கு போறாரு. அங்க போயிட்டு அங்க உழைக்கிறாரு, அந்த பையன் உழைக்கிறான். அதாவது அவனோட ஒரே எய்ம் அம்மா பெரிய லெவல்ல வரணும், நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்களே அந்த இடத்துல இருந்து நம்மள நம்ம மீட்டு அப்பா அம்மாவை சந்தோஷமா ஒரு நல்ல ஃபேமிலி நல்ல ஒரு வீடோட நல்ல ஒரு ஆம்பியன்ஸான பிளேஸோட இருக்க வைக்கணும் அப்படிங்கறதுதான் எய்ம். அதுக்காக கடினமா உழைச்சிக்கிட்டே இருந்தாரு. அந்த டைம்ல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அதனாலேயே அவர் திருமணமும் செஞ்சுக்கல.
அந்த பையன் வந்து திருமணமே செஞ்சுக்கல, அவங்க அம்மா பாத்துக்கிறதுக்காக, பாத்துக்க முடியாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கான். அடுத்து ரயில் ரோடில் போறான், ரயில் ரோட விஷயத்துல எந்த ஒரு ஒர்க்ல போனாலும் அதுல சக்சஸ் ஆகுறாங்க. அப்புறம் தான் ஸ்டீல் கம்பெனிக்கு போறான், ஸ்டீல் அதாவது ரயில் ரோடுக்கு தேவை ஸ்டீல். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலும் ஸ்டீல் தேவை, அதனால ஸ்டீல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டீலுக்கு போறான். அதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்றதுல எல்லாம் இறங்குறான். அவங்க அம்மாவோட சொந்த வீடை வித்து அதுல வந்த $500 வச்சு ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அதுல வந்த லாபத்தை வச்சு அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்பா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்றாரு. ரயில் ரோட் ஒர்க் பண்ண அங்க இன்வெஸ்ட் பண்றாரு, அந்த ரயில் ரோட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் கார்பரேஷன், அதாவது சொந்தமா ஸ்டீல் கார்பரேஷன் ஆரம்பிக்கிற அளவுக்கான பணம் வந்து ப்ரீவியஸா கிடைச்சிருது. அந்த வச்சு ஸ்டீல் கார்பரேஷன் ஆரம்பிக்கிறாரு. ஸ்டீல் கார்பரேஷன் அமெரிக்காவில ரொம்ப நம்பர் ஒன்னா வந்துடுறாரு. அதுக்கு முன்னாடி இன்பெட்வீன்ல இந்த சுச்சுவேஷன்ல பணம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் அந்த யூகேல எங்க நாங்க அவங்க அடிபட்டாங்களோ, எந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப சோதிக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் அந்த ஊர்ல ஒரு லைப்ரரி அவங்க அம்மாவை வச்சே திறந்து வச்சு பெரிய லெவல்ல பண்ணாரு. அவங்க அம்மாவை வந்து இவரோட 51வது வயசுல அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிடுறாரு. அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அந்த 51 வயதுக்கு அப்புறம் தான் அவர் திருமணமே பண்ணிக்கிட்டாரு. அந்த 51 அவரோட 51 வயது வரை அவங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காகவே அவர் திருமணம் செஞ்சுக்கலாம். 51 வயதுக்கு மேல அந்த பையன் திருமணம் செஞ்சுக்கிறான். அந்த திருமணம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. சோ அதுக்கப்புறம் தான் ஸ்டீல் கார்பரேஷன்ல வராரு. ஸ்டீல் கார்பரேஷன்ல அவருடைய அந்த ஒரு நோக்கம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை ஃபுல்ஃபில்டா பண்ணணும், திருப்திகரமா பண்ணணும், திருப்தி அடையணும் அப்படிங்கிறதுனால அவர் அவரே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து பண்ணாரு. அவர் ஒரு 19th century, அதாவது 18th century பிறந்தவர், 19th century ரீச் ஆகும் போது அவர் வந்து அவரோட கம்பெனிஸ் எல்லாத்தையும் வித்துறாரு. ஒரு பர்டிகுலர் டைம்ல எல்லாம் நிறைய சம்பாதிச்சிட்டாரு, நிறைய கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ அந்த கம்பெனிஸ் எல்லாம் வித்துறாரு. அந்த கம்பெனிஸ் எல்லாம் வித்து அவருக்கு வந்த மணி வந்து உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் அப்படிங்கிற நேமே சேமிச்சு கொடுத்தது. அவர் தான் நம்பர் 1 பணக்காரன் அந்த 19th century ஸ்டார்ட்ல. அவருக்கு முன்னாடி ஜான் டி ராக்கர்ஃபெல்லர்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இலுமினாட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 14 family தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணதுன்னு, அதுல நம்பர் 1 இருக்கிறவர் ஜான் டி ராக்கர்ஃபெல்லர்னு சொல்லுவாங்க. அந்த ஜான் டி ராக்கர்ஃபெல்லரே மிஞ்சி அவரை விட பணக்காரனா இருந்தாரு அந்த 19th century ஸ்டார்டிங்ல. இவர் தான் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இவர் தான் மிகப்பெரிய பணக்காரரா இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த ஸ்டீல் கம்பெனி கார்பரேஷன் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்ம கதையை கேட்டு, அவர் தான் நம்ம ஆண்ட்ரூ கார்னிகி அப்படிங்கிறவர். இவர் தான் ஸ்டீல் கம்பெனி கார்பரேஷன் அந்த ஸ்டீல் கம்பெனிக்கே நம்பர் 1 அப்படின்னு கொண்டு வந்தாரு அமெரிக்கால. அவரோட ஸ்டீல் கம்பெனியை JP Morgan-ங்கிறவர்கிட்ட வித்துட்டு அதுல வந்த பணத்தாலதான் இவர் வந்து ஜான் டி ராக்கர்ஃபெல்லரோட மிகப்பெரிய பணக்காரனார். இந்த பெரிய பணக்காரங்க ஆகுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் 90% ஆஃப் அவரோட வெல்த்ல நெட்வொர்த்ல 90% மற்றவங்களுக்கு கொடுத்தாரு. அவர் ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கே இல்லைன்ற சுச்சுவேஷன்ல இருந்தவருக்கு அவர் அந்த கஷ்டம் தெரிஞ்சு 90% வந்து மற்றவங்களுக்கே கொடுத்தாரு. அதாவது லைப்ரரிஸ் ஆரம்பிக்கிறது, 4000 libraries ஆல் ஓவர் தி வேர்ல்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்ல எல்லாத்துலயும் ஓபன் பண்றதுக்கு இவர் தான் வந்து டொனேட் பண்ணாரு ஆண்ட்ரூ கார்னிகி. சோ அவர் டொனேட் பண்ணாரு. அவரோட மொத்த சொத்துல 90% அப்பயே வந்து மத்தவங்களுக்கே கொடுத்துட்டாரு. அவர் அதுக்கப்புறம் பிலாந்த்ரபிஸ்டா இருந்தாரு ஒரு 14-19 வருஷம் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி. அவர் கடைசி வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ண விஷயம் என்ன தெரியுமா, ஒரு அவரோட கோட்ல சொல்லியிருப்பாரு, தன்னை ஒருத்தன் உயர்த்திக்க முடியாம, தன்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்க முடியாத ஒருத்தனால எவ்வளவு பெரிய டேலண்டடா இருந்தாலும் சாதிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அவரோட கருத்து. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்க முடியலன்னா டெஃபினட்டா நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அவரோட கருத்து. அதே போல நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி அடையிறவங்களா இருந்தா, திருப்தி அடைவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவர் அப்படிதான் எந்த ஒரு விஷயம் பண்ண போனப்பவும் திருப்தி அடைஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டே வந்துட்டே இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இவரோட கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் திருப்தி அடைஞ்சு அதுல இருந்து வெற்றிக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்க 0 இருந்தாலும், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இந்த நிமிஷத்துல உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு யார் சொன்னாலும், உங்களை சுத்தி இருக்கவங்க சொன்னாலும், எந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் டெஃபினட்டா நீங்க என்ன ஆக முடியும், நீங்க எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னு உங்களால மட்டும்தான் முடியும். அது கூட இருக்கிறவங்க சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட்டை டெஃபினட்டா அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு சாப்பாட்டுக்கே இல்லைன்ற சுச்சுவேஷன்ல இருந்தீங்கனாலும்
மிகப்பெரிய உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரராக ஆகணும்னு நினைச்சாலும் ஆகலாம், ஆனா அந்த அளவுக்கான எஃபோர்ட் போடணும், அதுக்கான உழைப்பு இருக்கணும், கடின உழைப்புங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இவர் இருந்திருக்காரு. அந்த விஷயம்தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கோம். இந்த ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிற கேட்டகரியில வரப்போற வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை, நெகட்டிவ்ல இருந்து மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆனவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? தட்ஸ் ஆல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ.